ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் youtube.com/ மகாவாட்டிக்கன் தமிழ் டைப் பண்ணிட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ண மூலமாக நம்ம லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாமே நீங்கள் உடனே கூட தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் தொடர்பு விரும்புறீங்களா, facebook.com/ மகாவாட்டிக்கன் தமிழ் டைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் டைரக்டாக நம்முடைய அஃபிஷியல் பேஜில் வந்து எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் யூடியூபும் பார்க்கலாம். ஸோ யூடியூப் டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமா இங்கே யூடியூப் நீங்கள் டைரெக்டாகவும் பார்த்துக்கலாம். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். உலகம் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உலகங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எதிர்பாராதமாக ரெண்டு மொபைல் கான்டாக்ட் லிஸ்ட் ஏதாவது உங்களுக்கு டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் அது வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நான் ஈஸியான முறையில் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுனு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்டில் ஏதாவது ஒரு நேம் வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய மொபைலில் வந்து மோகன் பாபு அப்படின்ற ஒரு கான்டாக்டை வந்து நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுத்து டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதுக்கான அப்ளிகேஷனை வந்து இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளே ஸ்டோர் போயிடுங்க, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலிட் காண்டாக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டெலிட் காண்டாக்ட் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் ஆப்ஷன் காட்டுது. சரி, நீங்கள் டைரெக்டாக ஒன்று பண்ணிக்கலாம், உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ டெலிட் காண்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆல் அண்ட் டெலிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருக்கீங்களா. ஸோ அது டெலிட்டட் கொடுத்துங்க, ஏன்னா நம்ம டெலிட் பண்ணதானே ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதில் நான் என்ன டெலிட் பண்ணணும், ஸோ அந்த நேம் வந்து எனக்கு அங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து உங்கள் நேம் வந்து ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஆட் எதாவது வந்துச்சுன்னா தயவுசெய்து வந்து கிளிக் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் போய் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த நேம் வந்து ரிஜிஸ்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நான் உள்ள போய் பார்க்குறேன். ஸோ என்னுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த நேம் தான் நான் டெலிட் பண்ணது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த காண்டாக்ட்ஸ் நீங்கள் வந்து டெலிட் பண்ணாமல் சரி ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக டெலிட்டான காண்டாக்ட்ஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுக்கு சொல்கிறேன், நம்ம டெக்னாலஜி சம்பவம் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் கொண்டு வந்து இருப்பேன். மீண்டும் புதிய வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.